அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுடனான சந்திப்புக்கு பிறகு தொல் திருமாவளவன் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். மாண்புமிகு முதல்வர் அவர்கள், அமெரிக்க சுற்றுப்பயணத்தை வெற்றிகரமாக முடித்து தமிழ்நாடு திரும்பியிருக்கிற நிலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே அவரை சந்தித்து எங்கள் வாழ்த்துகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்தோம். அமெரிக்காவில் இருந்த 2 வார காலமும் ஏராளமான நிகழ்ச்சிகளில் அவர் பங்கேற்றார். தமிழர்கள் தமிழக முதல்வருக்கு மிகச் சிறப்பான வரவேற்பை நல்கினர். பல 1000 கோடி முதலீட்டுக்கான ஒப்பந்தங்கள், 19 ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியிருக்கின்றன. முதல்வருடைய இந்த பயணம் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்ததாக அமைந்திருக்கிறது. தமிழ்நாட்டுக்கு ஏராளமான அந்நிய நேரடி முதலீட்டுக்கான வாய்ப்பும் உருவாகியிருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு நாங்கள் வரவேற்று முதல்வருக்கு எமது பாராட்டுகளை தெரிவித்தோம். அத்துடன் 2 அக்டோபர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே மது மற்றும் போதை பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு நடத்த உள்ள சூழலில், அந்த மாநாட்டில் 2 முக்கியமான கோரிக்கைகளை முன்வைத்து நாங்கள் பரப்புரையை மேற்கொண்டு வருகிறோம். முதலாவது கோரிக்கை, தமிழ்நாட்டில் அரசு மதுபானக் கடைகளை விற்பனை இலக்கை படிப்படியாக குறைக்க வேண்டும் என்பதாகும். 2வது தேசிய அளவிலான ஒரு கோரிக்கை, அரசமைப்பு சட்டம் உறுப்பு எண் 47 படிப்படியாக மதுவிலக்கை இந்திய அளவிலே கொண்டு வருவதற்கு அனைத்து மாநில அரசுகளும் முன்வர வேண்டும் என்பதாகும். மருத்துவ காரணங்களுக்கு பயன்படுத்துகிற போதை மருந்துகள் தவிர நுகர்வுக்கான எந்த போதை 47, அதனை பேரறிஞர் அண்ணா அவர்களே ஆதரித்து தேசிய அளவிலான ஒரு மதுவிலக்கு கொள்கை வேண்டும் என வலியுறுத்தியிருக்கிறார். திராவிட முன்னேற்றக் கழகத்தின் நிறுவனர், பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரின் தலைமை மாணாக்கர் பேரறிஞர் அண்ணா அவர்கள் மதுவிலக்கில் மிகவும் உறுதியாக இருந்தார், உடும்பு பிடியாக இருந்தார். அரசமைப்பு சட்டம் உறுப்பு எண் 47 எடுத்துரைத்து இந்திய ஒன்றிய அரசுக்கும் அப்போது அழுத்தம் கொடுத்திருக்கிறார். அதே கருத்தை முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களும் கொண்டிருந்தார், வலுவாக அதை பேசியிருக்கிறார், இந்திய ஒன்றிய அரசுக்கும் அதை சுட்டிக்காட்டியிருக்கிறார். அதனை பின்பற்றி இன்றைய 75வது ஆண்டு பவள விழாவை காணவிருக்கிற திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமை பொறுப்பில் இருக்கிற தமிழ்நாடு முதல்வர் மாண்புமிகு அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்களும் இந்திய ஒன்றிய அரசுக்கு இந்த வேண்டுகோளை வலியுறுத்த வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் இன்றைக்கு கோரிக்கை மனு ஒன்றை வழங்கியிருக்கிறோம். மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அந்த மனுவை படித்து பார்த்தார். திமுகவின் கொள்கைதான் மதுவிலக்கு கொள்கை, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. எனவே நீங்கள் நடத்துகிற 2 அக்டோபர் நடத்துகிற மாநாட்டில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் அமைப்பு செயலாளர் RS பாரதி அவர்களும், செய்தி தொடர்பு செயலாளர் TKS இளங்கோவன் அவர்களும் பங்கேற்பார்கள் என்கிற உறுதியை வழங்கியிருக்கிறார். இந்த கோரிக்கையை உங்களோடு சேர்ந்து நாங்களும் இந்திய ஒன்றிய அரசின் கவனத்திற்கு எடுத்துச் செல்ல விரும்புகிறோம், அழுத்தம் கொடுக்க விரும்புகிறோம் என்று முதல்வர் அவர்கள் கூறியிருக்கிறார். மதுவிலக்கு தமிழ்நாட்டில் நடைமுறைக்கு வர வேண்டும் என்பதில் எங்களுக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. நிர்வாக சிக்கலை கருத்தில் கொண்டு
படிப்படியாக அதனை எவ்வாறு நடைமுறைப்படுத்த முடியுமோ அவ்வாறு நடைமுறைப்படுத்துவோம் என்றும் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் கூறியிருக்கிறார்.